நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. மாண்டஸ் புயலால் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தம்பா வயலில் உப்பு நீர் புகுந்து 1000 ஏக்கரில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி மாண்டஸ் புயல் மாமல்லபுரத்தில் கரையை கடந்த நிலையில் சீர்காழி அருகே உள்ள மீனவ கிராமங்களில் கடும் கடல் சீற்றம் 3 தினங்களுக்கு மேலாக நீடித்தது. இதன் ஒரு பகுதியாக மரத்துக்குப்பத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் கடல் நீர் மீனவ கிராமத்தில் உட்புகுந்து மீனவ கிராமத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த மீனவ கிராமத்தின் வழியாக அருகில் உள்ள சிங்கனாறு வடிகால், புதுகுப்பம் வடிகால், சீலையூர் வாய்க்கால் வழியாக நெய்தவாசல், சின்ன பெருந்தோட்டம், பெருந்தோட்டம் பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள்ல கடல் உப்பு நீர் புகுந்தது. இதனால் இந்த கிராமங்களில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் 1000 ஏக்கர் சம்பா வயல்களில் உப்பு கடல் நீர் புகுந்ததால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. 6 நாட்களாக கடல் நீர் வயல்களில் தேங்கிய கடல் நீர் வடியாத நிலையில் பயிர்கள், சம்பா பயிர்கள் கருகியது. இதனால் விவசாயிகளும் மீனவ கிராமத்தினும் வயல்கள் மற்றும் மீனவ கிராமத்தில் தேங்கியிருந்த கடல் நீரை வடிய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். முதல் கட்டமாக கரையோரங்களில் இருந்து ஜெசிபி இயந்திரம் கொண்டு வெட்டி மீண்டும் கடலிலே தேங்கிய கடல் நீரை வடிய வைத்தனர். ஏற்கனவே மீனவ கிராமத்தில் கடல் நீர் உப்புகுந்து பாதிப்பு ஏற்படுத்தும் நிலையில் அந்த பகுதியில் கருங்கற்கள் கொட்டி பாதுகாக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 11ஆம் தேதி சீர்காழியில் பெய்த அதீத கனமழையால் சம்பா தாளடி வயல்களில் தண்ணீர் புகுந்து பாதிப்பு ஏற்பட்டு விவசாயிகள் அதிலிருந்தே மீள முடியாத நிலையில் தற்போது கடல் நீரும் உட்புகுந்து மீதம் இருந்த பயிர்களையும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளனர். விவசாயிகள் சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். மோனிஷா.